காங்கையும் வெள்ளைங்கிற பசு ஒன்று வந்திருக்கு. பித்தா குட்டி ஈனி இருக்க மாட்டிருக்கு. இதோட கண்ணு தான் இங்கே இருக்கிறது. இது கண்ணும் பசுவும் ரெண்டும் சேர்ந்து வேலை சொல்கிறாங்க. பசு என்ன ரேட்டுங்க ஐயா வருது? 55. 55ங்களா? கண்ணு ஈனி எத்தனை நாள் இருக்குங்க? மீன் வியாழக்கிழமை ஈனது. அப்போ நாலு நாள் ஆச்சுங்களா? பாவலெல்லாம் எத்தனை லிட்டருங்க ஐயா வரும்? 2 லிட்டர் தான் கரெக்ட். ரெண்டு போய் எல்லாம் பேசுறேன். நாங்க ஆமாம் பசு. சரி சரி சரி. காங்கேயும் காரி பசு ஒன்று வந்திருக்கு. இந்த ஐயா கொண்டாந்துருக்காரு, அவர்கிட்ட ரேட் டீட்டெயில் எல்லாம் கேட்கலாம். ஐயா இது விலை என்னங்க ஐயா வரும்? 60ங்களா? சென்னையா இருக்குங்களா? பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்களா? கண்ணு போட்டு போட்டு. சரி சரிங்க. கண்ணு போறக்குன்னு 15 நாள் இருக்குங்கிறாரு. சரிங்க ஐயா. நாட்டு மாடு கண்ணுக்குட்டி தான் வருது. சரி. வேலை வந்து 50,000 கீழே தான், மேலே இல்லை. சரிங்க. மாடு வந்து ஒரு 35-40, கண்ணுக்குட்டி ஒரு 20-25 குள்ளதான். அவ்வளவுதான் இந்த சந்தையில் ஒரு நிலவரம். சரி. சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குங்க? 3 மணிக்கு ஆரம்பிக்குது. 3 மணிக்குங்க? 3 மணிக்கு ஆரம்பிச்சா எப்போ முடியுங்க? ஒரு மாட்டு சந்தை ஆட்டு சந்தையெல்லாம் ஒரு 10 மணிக்குள்ள முடிஞ்சு போயிரு. சரிங்க. காய்கறி மார்க்கெட்டு சாயங்காலம் 7 மணி வரைக்கும் இருக்கு. 7 மணி மட்டும். வெளியூர் இருக்கிற சந்தைக்கு குன்னத்தூர் குன்னத்தூர் மாட்டு சந்தைக்கு என்ன வித்தியாசங்க ஐயா? வெளியூர் சந்தைக்கு குன்னத்தூர் சந்தைக்கு மாட்டு சந்தைக்கு வித்தியாசம்னா, இங்கே வளப்பு கண்ணு அந்த கடைக்கண்ணு நாட்டு கண்ணுனால எல்லாம் விரும்பி வராங்கங்க. உள்ளூர் வியாபாரி வராங்க, வெளியூர் வியாபாரி வராங்க. சரிங்க. குன்னத்தூர்னுடைய ஃபேமஸ் இதுதான். சரி சரிங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சரி. மயிலை பசு ஒன்று சேல்ஸு கொண்டாந்துருக்காங்க. அதோட கண்ணு கண்ணு ரெண்டுமே சேல்ஸுக்கு வந்திருக்கு. மாட்டுக்கார்ட்டே ரேட் டீட்டெயில் கேட்கலாம். ஆனால் இது மயிலை பசு என்ன ரேட் என்ன வருது? 50 ரூபா வருதுங்களா? கண்ணோட சேர்த்திங்களா? சரி சரிங்க. கண்ணு ஈனி எத்தனை நாள் ஆச்சு? ரெண்டுமே ரெண்டு காலக்கம். நம்ம இப்போ பார்க்கறது மயிலை பசு. சினையாக இருக்கு. குறைஞ்சது ஒரு 10 நாளுக்குள்ள கண்ணு போடுற கண்டிஷன் இருக்குது. இது என்ன ரேட் வருதுங்கண்ணா?